கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணபலத்தை வைத்துக் கொண்டு ஏதோ தமிழகத்தில் அவர்களுடைய கட்சி இருப்பதை போன்ற ஒரு பாவனையை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வாக்குகளை எண்ணுகின்ற பொழுது அது எந்த சதவீதம் என்பது நன்றாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை நிச்சயமாக எந்த கூட்டணியும் தொட முடியாது. நாங்கள் 40-40 அதை நிச்சயம் வெல்வோம். எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அது எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்திலும் அதே போல அந்த குழுவிடமும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் துறை சார்பிலே அவர் அதை பார்த்துக் கொள்ள தமிழக அரசு வந்து ஒப்புதல் அளித்த மாதிரி ஒரு கருத்தை வந்து ஏற்படுத்திருக்காங்க. சட்டசபையிலேயே வந்து துறைமுக சார் வந்து சொன்னாரு, நம்ம சட்டத்துறை மூலியமா அதுக்கு நடவடிக்கை என்ன மாதிரி தமிழக அரசு ஒப்புதல் எதுக்குமே மேகதாதனுக்கு கொடுக்கல, மாய கருத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல அந்த மாதிரி கிடையாது, அது எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அதுக்கு தகுந்த பதிலை தருவார். ஹலோ, அதில் அப்படி வந்து அதெல்லாம் உடைக்க மாட்டேன். போர்சஸ் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த புதுவை பெண்களிடம் மாநிலங்களிடத்திலே வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை எல்லோரும் எண்ணி பார்த்தாக வேண்டும் என்று சொன்னால், பிளஸ் டூ படித்தவர்கள் வீட்டிலே வைத்திருக்காமல் அவர்கள் கல்லூரிக்கோ மேற்படிப்புக்கு ஏதாவது மேற்படிப்புக்கு செல்கின்ற பொழுது அந்த கிராமத்து பெண் மாதம் 1000 ரூபாய் தன்னுடைய வீட்டுக்கு தருகிற அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு தந்திருப்பதன் மூலமாக தமிழகத்திலே மகளிர் பெண்கள் இன்றைக்கு கல்வி இருப்பதனுடைய எண்ணிக்கை, உயர்கல்வி கற்பதனுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் இந்த திட்டம் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய அளவிலேயே இல்லாத வளர்ச்சியை நம்முடைய தமிழகம் பெற்றிருக்கிறது என்பதை எங்களால் நெஞ்சை நிமிர்த்தி மாற்றி சொல்ல முடியும். இதற்கு இணையாக வேறு எங்கேயாவது இருக்கு என்று சொல்லி யாராவது சொன்னார்கள் என்றால் சொன்னார், அதை விட்டுவிட்டு நீங்கள் சொல்லுகிறீர்கள் சாதனை என்று, ஆனால் அந்த சாதனைகள் எல்லாம் உண்மையா என்று கேட்கின்றவர்களுக்கு நாங்கள் சாதனைகளை சொல்லிவிட்டோம், அந்த சாதனைகள் இல்லை இது தவறு என்று யாராவது வந்து நிரூபிக்க தயாராக இருந்தால் நாங்கள் அதை நிச்சயமாக மறுத்து நாங்கள் தான் இதை செய்திருக்கிறோம் என்பதை எங்களாலே போட்டியிட்டு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு முன்னிறுத்தி செய்கின்ற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். முன்னோடி திட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் சொல்லி வருகின்ற முன்னோடி திட்டங்கள் மகளிருக்கான திட்டங்கள் தான். அந்த மகளிருக்கான திட்டங்கள் முதன் முதலாக அரசு பேருந்துகள் நகர பேருந்துகளிலே
இடைவெளியில்லாத பயணம். இன்றைக்கு பெண்களுக்கு உயர்கல்வியிலே மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம், அதே போல அரசு ஆரம்ப பள்ளிகளில் இருக்கின்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் காலை உணவு திட்டம், அனைத்து மகள் அதாவது 1,15,36,000 மகளிருக்கு இன்றைக்கு மகளிர் உரிமை திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை இந்தியாவிலேயே முதன்மையாக அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் என்று எங்களாலே சொல்லுகின்ற பொழுது சிலரால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் உண்மையைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், எங்களால் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. செய்திருக்கிற சாதனைகளை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற அரசுதான், செய்யாததை நாங்கள் சொல்ல மாட்டோம், செய்ததை சொல்லுவோம், இன்னும் சொல்லாமல் நாங்கள் செய்திருக்கின்றதையும் சேர்த்து சொல்வதற்கு இன்றைக்கு சொல்ல முடியும். எனவே பல்வேறு திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்களை இன்றைக்கு அடிப்படையிலே அவர்களுக்கு பயனுள்ள திட்டங்களை தருகிற ஒரே மாநில அரசு என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே முதன்மையான அரசு தலைவர் தளபதியினுடைய அரசுதான் என்பதை இங்கு இருக்கக்கூடிய மகளிர் சகோதரிகளுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தமிழக அரசு விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காரு, அதை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம அறிக்கை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு தொடர்ந்து